ட்ரெய்லர் பார்த்தேன்னா இப்போத்தையும் செல்லில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுன்னா மம்முட்டி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமாகத்தே இருக்கேன். உண்மையிலே ஆக்சுவலாக கேரளா இப்போ மலையாள படம் போலாம் ஆக்சுவலாக நல்லா ரீச் ஆகி நல்லா வந்துக்கிருக்கு. அந்த லெவலில் இந்த படத்தெலாம் பார்த்தா பழைய மம்முட்டியை நம்ம திரும்பி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆக்சுவன் சீனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் கேரளா தானே, மலையாளம் நல்லா தெரியும். மம்முட்டி ஃபேன்ஸாக இருக்கே நான் பரையான் இல்லது நமக்கு தேட்டரில் வச்சுட்டு பொழிக்கா மம்முட்டி சார்னு இதை நான் பரையணுது அவட எத்திய போகணுன்னு தானே அறையில சரி தேட்டரில் வச்சுட்டு பொழிக்கா. பண்டத்தை ஒரு ராஜமாணிக்கம் இங்கத்தக்க ஃபைட்டு அதனை காட்டி டோப்பு லெவலில் இப்போ சாரு கழிக்கிண்டு. அவரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நல்லா இருந்துச்சு, நல்லா காமிச்சிருந்தாங்க. கேமரா ஒர்க் சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு நான் மறுபடியும் ட்ரெய்லரே பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு படம் பார்க்கணும்னு உண்மையிலே எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்பப்போ டைலாக் டெலிவரி மட்டும் அவரோட யூஸ்வல் டெலிவரி மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்போ ஆஸ் யூஸ்வல் மம்முட்டி மம்முக்கா அவரோட டெலிவரி நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா விறுவிறுப்பாக போச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்ன இதை லியோ சொன்னாங்களே லியோ என்ன அதெல்லாம் ஒரு மேக்கிங், அது கிளைமேக்ஸில் ட்ரோன் அவுட்டு ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தானுங்க பார், அதெல்லாம் ஒரு சீனா அது. செகண்ட் ஹாஃபை ஃபுல்லாக சோதை போட்டானுங்க லியோவை. ஏன்னா சின்ன பிள்ளைக்கு இது கூட தெரியும் இந்த சீன் எப்படி அடிக்கக்கூடாது. தமிழர்கள் வந்து மலையாளியை கிண்டல் பண்ண காலம் போய் இன்றைக்கி தமிழ் சினிமாவை மலையாளிகள் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. தரும்போ அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மலையாள படமான்றதே தெரில, ஒரு அட்வென்ச்சர் ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு மேக்கிங், என்னாலையும் இப்படி நடிக்க முடியும்னு பண்ணியிருக்காரு மம்முடி சார். ஏன்னா அவரை வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு கதை காலத்தில் தான் பார்த்தோம், இப்போ ஒரு அட்வென்ச்சராக பண்ணியிருக்கிறாருல, அது நல்லாயிருக்கு. மேக்கிங் நல்லாயிருக்கு. யார்ப்பா அது கேமராமேனு, எப்பா என்ன மேக்கிங் வீடியோ, செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா படம். இன்னும் அட்வென்ச்சர் சூப்பராக இருக்குது. இது வந்து இது தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு தமிழ் ட்ரெய்லர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் பெருசாக இது ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரில. பட்டு ஆடியன்ஸ் விருப்பம் தானே, அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அப்போ அதெல்லாம் பார்க்க முடியும். ஆவேசமா அது பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக படத்தை வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பிரிக்கலாம், வேறு அது கமர்ஷியல் வைஸாக பிரிக்கலாம்ல. ஆவேசம் மஞ்சுவல் பாஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போகும் படம், அதனால் நல்லா இதாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது தானே ஃபைட்டு அந்த ரேஞ்சில் தானே போகுது. மேபி உள்ளே என்ன வச்சுருக்காங்க தெரில, அது மம்முட்டிக்கு தனியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா நல்லா ரீச் ஆகும். மற்றபடி அதான் அந்த கதையை பொறுத்து தான் நம்ம இப்போ சொல்ல முடியாது. பெரும்பாலும் மம்முட்டி அப்படின்னு சொன்னோமே சாப்பிட்டுக்காரனரை தான் யோசிச்சு பார்ப்போம், அதாவது அமுல் பேபி மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த வயசுலேயும் இவ்வளோ ஆக்ஷன் ஹீரோ ஆப்ஷன் இல்லை பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. உண்மையிலேயும் பெட்டராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மம்முட்டி அப்படின்னாலே ஒரு சாப்பிட்டா தான் யோசிச்சிருக்கோம். ஆனால் இவ்வளோ ஆக்ஷன் இந்த வயசில் பண்ணுறாருன்னா ரொம்ப நல்ல விஷயம். இது கொஞ்சம் யோசிச்சா பார்க்க முடியல, இவரும் அப்படி பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நல்ல பெட்டராக தான் இருக்குது. அதை பழைய ரஜினி படம் பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ அந்த ஆக்ஷன். அவரோட பேசே நமக்கு மறக்க முடியாது இல்லைங்களா, குழந்தைத்தனமாக தான் இருக்குது பார்க்க சாப்பிட்டா இருக்கும். ஆனால் இதில் அதிரடியாக தான் தெரிகிறார். மம்முட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதாவது மோகன்லால் சாரை விட மம்முட்டிக்கு கொஞ்சம் 1% அதிகமாக தான் இருக்குது. ட்ரெய்லர் வந்து அட்டகாசமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை மம்முட்டி இந்த அளவுக்கு பண்ணுவாருன்ட்டு. அவர் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. மெயின் ஹைலைட்டே வந்து ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம் தான். நேச்சுரலி மலையாள பீப்புள் மோஸ்ட்லி மசாலா ஐட்டம் கலக்க மாட்டாங்க, அதனால் அந்த படம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் மசாலா ஐட்டம் கலந்துக்கிறாங்க, அது போக போக தான் எப்படின்னு நமக்கு தெரியும். மொத்த மொழி படங்க வந்து நல்லா ஓட ஆரம்பிக்குது இப்போ தமிழ்நாட்டில். நம்ம படங்களோட நம்ம ஆளுங்க ஒரே மசாலா கதையாகவே அரிசியமாகவே அரிசின்னு இருக்கிறாங்க. இவங்கள மாதிரியாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி ஏதாவது அவங்க அந்த டெக்னாலஜிலாம் நம்ம தான் பெஸ்ட்டு மலையாள ஃபிலிமோட. பட் கதை வயசு கொஞ்சம் வீக் தான் நம்ம. ட்ரெய்லர் மாசம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிக்கிருச்சு. மம்முட்டி ஃபேன்ஸு கேரளாவில் கொண்டாடுவாங்க, கேரளான்றல ஆல் இந்தியாவில் கொண்டாடுவாங்க, நல்லாயிருக்கு. இந்த படம் வந்து தேட்டரில் வந்து கேரளாவை பொறுத்தவங்க நான் சொல்கிறேன், ஒரு 2-3 நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்காது, புக் பண்ணி பார்த்தாத்தே. மம்முட்டியும் மோகன்லால் வந்து ரஜினி கமல் மாதிரி ஒரு கம்பேரிசனே வேணாம். செகண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ செகண்டில் இருக்கிறாங்க பாருங்கள், இப்போது விஜய் அஜித் சூர்யா விக்ரம் அந்த மாதிரி தான், பகத் வசல் அவங்களும் அந்த லைனில் வருவாங்க. அவங்களுக்குள்ளதான் காம்படிஷன், இவங்க ரெண்டு பேர்கிட்ட காம்படிஷன் வர முடியாது. இன்டென்ஸான ஆக்டிங் மூவி எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் இன்டென்ஸாக நடிக்கிறவங்களுக்கு மலையாளத்தில் இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு எனக்கு இது இவங்களோட ஃபகத்தாக இருக்கட்டும், இவர் தொவினோவாக இருக்கட்டும், உன்னி முகுந்த் அவராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இவர் பாடி ஜீவிதமில் பிருத்விராஜ் சுமா அவரும் சூப்பராக தான் பண்ணியிருப்பார். எனக்கு மோகன்லாலையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நான் படம் பார்ப்பேன், நான் விரும்பி பார்ப்பேன். தமிழும் சரி லாங்குவேஜ்லாம் இல்லை, நான் எல்லா படமும் நல்லா விரும்பி பார்ப்பேன். அதாவது டர்போ பார்க்கும்போது ஒரு கீர் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்ட மாதிரி இருந்தது, அப்படி இருக்குது. அதாவது ஆக்சுவலாக மலையாள படம் அந்த ஃபீலே வரல எனக்கு. ஒரு தமிழ் படம் வந்து எப்படி மாசாக கொடுப்பாங்க ஃபைட்டு எல்லாம் போட்டு பக்காவோ கமர்ஷியலாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா அவர் மெகாஸ்டார், அவர்
அவர் ஒரு நல்ல நடிகருங்க. அவர் அவர் தமிழ்லேயே வந்து ஒரு குடும்ப ஒரு கமர்ஷியல் படத்தில் நிறையா நடிச்சிருந்தாலும் போனாலும் என்னால் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது. இப்போ இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு வயசு வந்து அவ்வளோ வயசு ஆனாலும் தெரியாது நம்மளுக்கு பார்க்க. அவர் வந்து இன்னும் ஒரு இப்போ எந்த சீனை கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுவார். ஆனால் இப்போ அந்த டீசர்லாம் பார்க்குற வருஷம் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே டர்போ டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஃபைட் சீக்கனாக இருக்கட்டும், அந்த உண்மையிலே ஃபைட் சீக்கன எல்லா சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படத்தை வேகமாக தேட்டரில் பார்க்கணும். உண்மையிலே நான் இந்த ரெண்டு நாளில் கேரளா கிளம்பிடுவேன். கேரளாவில் கேரளா ஆடியன்ஸோடு நான் பார்ப்பேன். வெயிட்டிங். மலையாள படம் இப்போ வேறு லெவலுக்கு போய்க்கிருக்கு. ஆனால் ஃபைட் சீன்லாம் பார்க்குற வருஷம் விக்ரம் கைதி இந்த லெவலில் பார்க்குற வருஷம்லாம் மலையாள படம் இந்த லெவலில் போயிட்டாங்கன்னா பெருமையாக இருக்குது, நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. ஃபைட் சீன்லாம் பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மம்முக்கா நடிப்பு சூப்பராக இருக்கும், ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் மம்முக்காவுக்கு நல்லா ஓடும், மம்முக்கா ஃபேன்ஸுக்கு நல்ல கொண்டாட்டமாக இருக்கும். தளபதியிலேயே மம்முக்கா சூப்பராக நடிச்சிருப்பார். மம்முக்கா தமிழ்நாடு கேரளாண்டில் இல்லை, எல்லா நாட்டிலையும் நல்லா ஓடும். மம்முக்கா லெவலில் வர முடியாதியா? மம்முக்கா வந்து அது வேறே. மம்முக்கா வந்து நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் எப்படி அந்த மாதிரி கேரளாவில் லாலாட்டனாக இருந்தாலும் சரி, மம்முக்கா வந்தாலும் சரி, இப்போ பிருத்விராஜ் நிவின் போலி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மம்முக்காவுக்கு அங்கே தனி ஃபேனே இருக்குது. அதாவது மம்முக்கா ஒரு வயசுக்கு வந்து அந்த மாதிரி டல் அடிக்காமல் ஒரு இளந்தேறி என்ன செய்வாங்களோ அதை கட்டி ஸ்பீடாகத்தையும் போகிறாரு. பொம்மை குழம்ப பார்த்தோம், அதில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் இதில் வந்து அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாஸுக்கான அறிகுறி தான் ஃபுல்லாகவே தருது. ஆக்சுவலாக பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க. மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும் இந்த டர்போ, அப்படி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அவர் பையன் மாதிரிக்கிறார் இந்த பத்தில், தல்கர் சர்மா மாதிரி இருக்கார் இந்த பத்தில். நல்லா ஸ்டைலாக இருக்குது பார்க்கும்போதே, சூப்பராக இருக்குது டர்போவில். மஞ்சுமல் பாய்ஸ் சும்மா ஒரு குணா சாரோட ஒரு ஒரு கதையை வச்சு எடுத்த படம். அது எப்படி எடுத்திருக்காங்க, என்ன கலெக்ஷன் கொடுத்துருக்குது, அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ மேக்கிங், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அந்த படம். மஞ்சுமல் பாய்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானே அப்படியே எனக்கு உடம்புலாம் சிரித்துருச்சு அப்படியே எனக்கு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது. ப்ரோ அதான் சொல்லிட்டானே ப்ரோ, தமிழில் இப்போ எதுனா இப்போ என்ன படம் ப்ரோ நல்லா வருது, அரண்மனை 4 தான் இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்த படங்களில் பார்த்ததில் அவர் சுந்தர் சி சார் தான் நல்லா எடுத்திருக்காரு, அவ்வளோ டக்கராக எடுத்து வச்சிருக்காரு. ஒரு நான் தாடா சினிமாக்காரன் அப்படின்றத சுந்தர் சி தெரிவிச்சிட்டார், அப்படி எடுத்து வச்சிருக்காரு படம்.